Welcome back students. In the video, la, exercise 10.3. So, model kanakkugal irukkudhu. Adhula oru model kanakku paakaporam. In the kelvi book la neradiya illa. Inga enna solirukanga na y is equal to ax square plus bx plus c. Idhu oru valaivarayin samanpaadu. Okay va? So, inge indha samanpaattai eduthukittu namma oru வகை கெழு சமன்பாட்டை காண சொல்றாங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பார்க்க சொல்றாங்க ஒரு சாதாரண ஒரு சமன்பாடை கொடுத்து அதை நீ வகை கெழு சமன்பாடு அல்லது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாத்தணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான் y is equal to ax square plus bx plus c இது உங்களுடைய ஏதோ ஒரு வளைவரை ஒரு கர்வ் உடைய ஒரு ஈக்குவேஷன் இத நாம என்ன பண்ண போறோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்த போறோம் வகை கெழு சமன்பாடா மாத்த போறோம் ஓகேவா அப்ப தொடர்ந்து இது பூஜ்யம் ஆகற வரைக்கும் வகையிடல் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வகையிடல் பண்ணலாம் எல்லாமே x தான் y இங்க x ஐ சார்ந்து இருக்குது அப்ப dy/dx அப்ப இங்க a வந்து ஒரு மாறிலி அப்ப இந்த 2 x2 என்ன ஆகும் a அப்படியே வெச்சிட்டு 2 x னு மாறும் கரெக்ட்டா x பவர் n உடைய ஃபார்முலா என்ன n x பவர் n minus 1 அப்ப x2 என்ன ஆகும் n தான் 2 இருக்குது இல்லையா அப்ப இங்க 2 x 2 minus 1 வருமா இந்த ஃபார்முலா எடுத்து போட்டனா அப்ப இது 2 x பவர் 1 னு வரும் அப்ப 2 x னு எழுதலாம் இப்படி தான் இங்க 2 x உருவாகி இருக்கு பிளஸ் இந்த x2 அப்படியே வெச்சிட்டு a வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறிலி அது 0 ஆயிடும் மறுபடியும் நெக்ஸ்ட் பிளஸ் b இருக்கு b x வகையிடல் பண்ணா எப்பயுமே 1 ஆகும் b பெருக்கல் 1 பிளஸ் x அப்படியே வெச்சிட்டு b வந்து வகையிடல் பண்ணா b மாறிலி அது 0 ஆயிடும் ஏன்னா இங்கே எல் ஆல்ரெடி கேள்வியில் கொடுத்துருக்காங்க ஏபிசி என்பது மாறிலிகள்னு கொடுத்தாச்சு ப்ளஸ் சி சின்றது ஒரு மாறிலி தான் அதுவும் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ ஒரு வகையிடல் பண்ணப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் டூ ஏ எக்ஸ் இது அடிப்பட்டு போயிடும் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோவில் இருக்குன்னா ஜீரோ தான் ஆகும் இதுவும் போயிடும் ஜீரோ ஆயிடும் இப்போ ப்ளஸ் பின்னு வந்துடும் இது ஒரு தடவை வகையிடல் பண்ணுது இதை எடுத்துக்கிட்டு நீ ரெண்டாவது வகையிடல் பண்ணுங்கள் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் அல்லது ஒய் டபுள் டேஷ் இப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் ரெண்டு தடவை வகையிடல் பண்ணியிருக்கோன்றது காட்டுறது தான் டீப் மேலே ரெண்டு போட்டிருக்கிறது இப்போ இதை வகையிடல் பண்ணால் என்ன வரும் டூ ஏ முதல்ல அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா அது நம்பரும் ஒரு மாறிலையும் இருக்குது எக்ஸை வகையிடல் பண்ணிங்கன்னா ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு ஏன்றது ஒரு மாறிலி அது ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் பின்றது ஜீரோ இதெல்லாம் காணாமல் போயிடும் எனக்கு வெறும் ரெண்டு ஏ மட்டும் கிடைக்கும் இது இரண்டு தடவை வகையிடல் பண்ணியாச்சு இன்னும் எனக்கு பூஜ்ஜியம் நான் அடையலை மூணாவது தடவை வகையிடல் பண்ணுவோம் டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் கியூப் இங்கே இது மாறிலி தானே மாறிலி வகையிடல் பண்ணால் ஜீரோ வரும் அப்போ இந்த சமன்பாடு கொடுக்கப்பட்ட வளையறையின் வகைக்குள்ள சமன்பாடு பார்த்தீங்கன்னா டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் வகைக்கெழு சமன்பாடு அல்லது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் கர்வ் ஜீரோ வர்ற வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணிட்டுருங்க இறுதியாக உங்களுக்கான பதில் கிடைக்கும் மூணு தடவை இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் இறுதியான பதிலை மட்டும் எடுத்துனா எழுதியிருக்கோம் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு கேள்வி எக்ஸசைஸ் 10.3 இதை சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கும் பட் இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேள்வி புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பார்த்துக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வியில் சந்திக்கலாம் அதுவரை டேக் கேர் பாய்